ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கு வீடியோவில் நம்ம நகை சீட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜிஆர்டியில் இப்போ ரீசெண்டாக நான் நகை சீட்டு போட்டிருந்தேன், உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ போன வருஷம் நான் போனப்போ கொடுத்த பேம்ப்ளெட் இதில் வந்து வித்தவுட் வேஸ்டேஜ் நம்ம சீட்டு போட்டால் எந்த நாய்க்குமே வேஸ்டேஜ் இல்லை அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செலக்டட் கோல்டு ஜுவல்லரி, மற்ற ஜுவல்லரி பற்றி இதில் மென்ஷனே பண்ணலை. பட் இந்த வருஷம் நான் போனப்போ போட்ட சீட்டில் வந்து இந்த பேம்ப்ளெட் கொடுத்தாங்க. இதில் பேம்ப்ளெட்லேயே நோ வேஸ்டேஜ் அப் டு 18% 18% வரைக்கும் தான் டிஸ்கவுண்ட்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எல்லா நகைகளுமே நம்ம சீட்டு போட்டு வாங்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி காலமாக பிரித்து கொடுத்துட்டாங்க. அதாவது டைமண்ட் ஜுவல்லரி, கோல்டு ஜுவல்லரி, பிளாட்டினம், அப்புறம் சில்வர் ஆர்டிகல்ஸ், வெள்ளி பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம சீட்டு போட்டு எடுக்கலாம். அந்த டிஸ்கவுண்ட் எப்படின்னு சொல்லிட்டு நல்லா டீட்டெயிலாக ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கொடுக்கல. அது போன வருஷம் வந்து ஒன்லி கோல்டு ஜுவல்லரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது இல்லாமல் நான் பர்ச்சேஸ் பண்ண டைமண்ட் பிரேஸ்லெட் வந்து இப்போ நான் சீட்டு போடாமல் ஒரு அமௌண்ட்டுக்கு எடுத்தேன், அதே சீட்டு போட்டிருந்தேன்னா என்ன அமௌண்ட் வந்திருக்கும், எனக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்பீங்க. சீட்டு போட்டு நகை வாங்குறது தான் லாபம், இவ்வளோ நாள் நமக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நகை சீட்டு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஜிஆர்டி பிரான்ச்சுக்கு போயிட்டு அங்கே சீட்டு ஆரம்பிக்கலாம். அங்கே சீட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு புக்லெட் பாஸ்புக் மாதிரி உங்களுக்கு என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் மாதம் மாதம் அதுக்கப்புறமா ஓரியானா ஆப்பில் வந்து பணத்தை கட்டிக்கலாம். அந்த ஆப்போட லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி அதில் பே பண்ணிக்கலாம். அதில் எப்படி பே பண்ணுன்னு சொல்லிட்டும் இந்த பேம்ப்ளெட்லேயே அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப் சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போது பிரான்ச்சுக்கு போக முடியல, ஆன்லைன்லேயே ஆரம்பிக்கணும்னா கூட ஆரம்பிக்கலாம், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் பெஸ்ட்டு வந்து ஒன்ஸ் பிரான்ச் விசிட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பாஸ்புக் போட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த கிஃப்ட்டும் கிடைக்கும். உங்களுக்கு நேற்று வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ சீட்டு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 500 ருபீஸ்லேருந்தே நீங்கள் போடலாம். என்ன அமௌண்ட்டுக்கு சீட்டு போட்டாலும் கிஃப்ட் இருக்கு, அதாவது நம்ம போடுற அமௌண்ட்டை பொறுத்து கிஃப்ட் மாறுபடுது. ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா என்ன கிஃப்ட் கிடைக்கும் தெரியும், அந்த வீடியோ லிங்க் கீழே இருக்கும். ஸோ மினிமம் அமௌண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ், மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து லிமிட்டே இல்லை. இப்போ இந்த மாதம் என்ன அமௌண்ட் நான் கட்டுறனோ அதே அமௌண்ட்டு தான் தொடர்ந்து நான் 11 மாதமும் கட்டணும். நடுவில் வந்து நான் கட்டாமல் விட்டுட்டேன்னா அவங்க கேஷையும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம நகையும் எடுக்கும்போது இந்த அமௌண்ட்டை வந்து கேல்குலேட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சீட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா 11 மாதம் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும், நடுவில் கட்டாமல் விடவே கூடாது. ஆனால் இதில் ஒரு இது மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 10வது மாதத்துலேயே நீங்கள் வந்து நகை எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 மந்த்ஸ் கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஜனவரி 1ஆம் தேதி நான் ஆரம்பித்தேன், ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி அக்டோபர் மாதத்துக்கும் நான் கட்டிடணும். நவம்பர் மாதத்தில் வேணால் நான் போய் நகை எடுக்கலாம், இல்லைன்னா டிசம்பரில் எடுக்கலாம். ஸோ அது நம்ம 11 மாதம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா 1 மந்த் தான் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம எந்த பிரான்ச் ஜிஆர்டியில் வேணாலும் போய் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நான் ஒரு பிரான்ச்சில் வந்து நகை சீட்டு போடுறேன், அதே பிரான்ச்சில் தான் நகை எடுக்கணும் அப்படி இல்லை. எந்த பிரான்ச், இந்தியா ஃபுல்லாக எந்த பிரான்ச்சில் வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் ஜிஆர்டியில் நான் ஏன் நகை சீட்டு போட்டேன்னு கேட்டிருந்தீங்க, காரணம் ஒன்றுமே இல்லை, அது வீட்டு பக்கத்தில் இருக்குது அது ஒன்று. அதுக்கப்புறமா இங்கே டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்குது. எனக்கு பெங்களூரில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கம்மி தான் தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது. இங்கே வந்து லலிதா இருக்குது, அப்புறம் ஜிஆர்டி கசான் அப்படி இருக்குது. பட் இங்கே வந்து கொஞ்சம் நகை டிசைன் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் என் வீட்டு பக்கத்தில் இருந்தனால மட்டும்தான் நான் போட்டேன். மற்றபடி உங்களை நான் ஜிஆர்டியில் சீட்டு போடுங்கலாம் சொல்லவே இல்லை. நீங்கள் எந்த நகை கடையில் வேணாலும் சீட்டு போடுங்க. சீட்டு போட போனீங்க அப்படின்னா அந்த நகை கடையிலேயே இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட் கொடுப்பாங்க, அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களே கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா மற்ற கடையில் என்ன மாதிரி ஸ்கீம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இது ஜிஆர்டி கூட மற்ற கடையை கம்பேர் பண்ணி வீடியோ போட சொல்லி சொல்கிறீங்க, பட் இப்போ என்ன மாதிரி ஸ்கீம் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. அது முக்கியமாக லலிதாவில் என்ன மாதிரி ஸ்கீம் போயிட்டுருக்குன்னே தெரியல. நான் முடிஞ்சால் அது வந்து லலிதாவில் என்ன ஸ்கீம் இப்போ போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இப்போ கொரோனா சுச்சுவேஷனுக்கு இப்போ போய் பேம்ப்ளெட் வாங்குறது கஷ்டம், அதனால் சொல்கிறேன். ஏன்னா ஜிஆர்டி பெஸ்ட்டாக லலிதா பெஸ்ட்டான்னு நிறைய பேர் நேற்று வீடியோலேயே கேட்டிருந்தீங்க. அது ஒரு ஸ்கீமை பற்றி தெரியாமல் நான் எது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அமௌண்ட்டுக்கு வேணால் ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்குள்ளே கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஆப்பில் ஒவ்வொரு மாதமும் 25ஆம் தேதிக்குள்ளே எந்த நாளில் வேணால் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணலாம். ஸோ என்றைக்கு வந்து தங்க ரேட்டு கம்மியாக இருக்கோ கரெக்டாக அன்னைக்கு நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதிகப்படியான கிராம் வந்து நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த பேம்ப்ளெட்டே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1 மாதத்துலேருந்து 11 மாதம் வரைக்கும். சும்மா எக்ஸாம்பிளாக அவங்க 5000 ரூபாய் எழுதியிருக்காங்க. இது எவ்வளோ அமௌண்ட்டு வேணால் இருக்கலாம், 500 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஸோ 5000 ரூபாய் வந்து இந்த மாதம் நீங்கள் கட்டுறீங்க. அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 4600 ரூபா ஒரு கிராம் அப்படின்னா உங்கள் கார்ட்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் 1.09 கிராம் வந்து கிரெடிட் ஆகிடும்.
இப்போ நான் 10,500 ரூபாய்க்கு சீட்டு ஆரம்பிச்சிருந்தேன் January 1st. அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு எனக்கு வந்து 2.32 கிராம் வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு அதுதான் வந்து பாஸ்புக்கில் என்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் இருந்து நான் ஓரியான ஆப்பில் வந்து போடும்போது அன்னைக்கு நான் போட்டப்போ என்ன கோல்டு ரேட் இருக்கோ அந்த கிராம் வந்து எனக்கு இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ 11 மாதமும் நம்ம இப்படியே கட்டிட்டு வரும். 11 மாதம் கட்டி முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து இப்போது 5,000 ரூபாய் கட்டியிருந்தோம்னா 55,000 ரூபாய் இருக்கும். அப்போ டோட்டலாக ஒவ்வொரு மாதமும் அந்த கோல்டு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்டில் அவங்க வந்து கோல்டு கிரெடிட் பண்ணிட்டே வருவாங்க. அப்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா 11.61 11.61 கிராம் இருக்குது 11 மாதம் முடிவில். நம்ம கடைக்கு வந்து நகை வாங்க போகிறோம், அன்னைக்கு நகை ரேட்டுக்கு 11.61 கிராம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த கிராமுக்கு நம்ம நகை வாங்கிக்கலாம். இல்லை அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து சடனாக ட்ராப் ஆகி 55,000 ரூபாய்க்கு நமக்கு 11.7 கிராம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கேஷ்க்கு கிராமாவும் வாங்கிக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெம்பர் கேன் சூஸ் வெயிட் பேஸ்ட் ஆப்ஷன் ஆர் வேல்யூ பேஸ்ட் ஆப்ஷன். ஸோ எது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத பொறுத்து வாங்கிக்கலாம். இன்னொரு தடவை சொல்கிறேன், 11 மாதம் முடிவில் எய்தர் நம்மக்கிட்ட 11.61 கிராம் இருக்குது இல்லை 55,000க்கு நாம் விசிட் பண்ணுற அன்னைக்கு 11.7 கிராம் தங்கம் கிடைக்குதுன்னா 11.7 கிராமுக்கு வச்சுட்டு நம்ம நகை செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணுற நகை இப்போ வந்து 15 கிராமுக்கு எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம், நம்மக்கிட்ட 11 கிராம் தான் இருக்குது. அப்போது மிச்சம் 4 கிராமுக்கு வந்து கம்ப்ளீட் வேஸ்டேஜ் வரும். இந்த 11 கிராமுக்கு மட்டும்தான் அப் டு 18% வேஸ்டேஜ் வரும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நகை சீட்டு நான் என்ன அமௌண்ட்டுக்கு வேணால் போடுவேன், அங்கே போயிட்டு நகை என்ன நகை எடுத்தாலும் அப் டு 18% வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படி இல்லை. நம்மக்கிட்ட 11 கிராம் தான் இருக்குன்னா 11 கிராமுக்கு தான் அப் டு 18% வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட்டு. 12 கிராம் எடுத்தால் கூட அந்த மிச்சம் 1 கிராமுக்கு வந்து அந்த நகைக்கு என்ன வேஸ்டேஜ் இருக்கோ அதை அப்படி போடுவாங்க. இல்லை இன்னொன்று இப்படியும் புரிஞ்சுக்கலாம், நம்மக்கிட்ட 55,000 ரூபாய் தான் இருக்குது, நம்ம 1,00,000 ரூபாய்க்கு நகை எடுக்கிறோன்னா 55,000 ரூபாய்க்கு தான் வந்து அப் டு 18% வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மிச்சம் இருக்கிற 45,000 ரூபாய்க்கு வந்து கம்ப்ளீட் வேஸ்டேஜ் போடுவாங்க. இப்போ நம்ம நகை சீட்டு போட்டு தங்கம் வாங்குகிறோம் இல்லை எந்த நகை வாங்கினாலும் எப்படி வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு நீட்டாக டேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ தங்கம் வாங்கினோம் அப்படின்னா 17 அதாவது வேஸ்டேஜ் சேதாரத்தில் வந்து 18% வரைக்கும் தள்ளுபடி இருக்குது. டைமண்டில் வந்து 3 வெரைட்டியாக பிரிச்சுருக்காங்க, டைமண்ட் நான் எம்ஆர்பி, டைமண்ட் எம்ஆர்பி, அன்கட் டைமண்ட் அப்படி பிரிச்சுருக்காங்க. நான் எம்ஆர்பினா இப்போ நான் வாங்கின டைமண்ட் பிரேஸ்லெட் வந்து நான் எம்ஆர்பியில் தான் வருது. அதாவது கோல்டுக்கு ஒரு ரேட்டு, டைமண்டுக்கு ஒரு ரேட்டு, அப்புறமா செய்குழி சேதாரம் அந்த மாதிரி பிரித்து எனக்கு எழுதி கொடுத்தாங்க. அதே மாதிரி எம்ஆர்பி ரேட் அப்படின்னா இப்போ நம்ம சாரீலெலாம் எம்ஆர்பி போட்டிருப்பாங்க இல்லையா, ப்ரைஸ் டாக், அந்த மாதிரி ப்ரைஸ் டாக் போட்டு வச்சுருப்பாங்க. 1 லேக் பட்ஜெட் டைமண்ட் நெக்லஸ்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதில் வந்து அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எந்த நெக்லஸ் எடுத்தாலும் 1 லேக் அந்த மாதிரி தான் ப்ரைஸ் டாக் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எம்ஆர்பியில் எடுத்தோம் அப்படின்னா வேஸ்டேஜில் வந்து 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது, மேக்கிங் சார்ஜில் வந்து 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது, ஒரு கேரட்டோட விலையில் வந்துட்டு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. அதாவது 1 கிராம் விலை தங்கத்துக்கு சொல்வோம், டைமண்டுக்கு 1 கேரட்னு சொல்வோம். அப்படி டைமண்டோட எம்ஆர்பி டைமண்ட் எடுத்திங்கன்னா டோட்டலாக அந்த நகையோட விலையிலிருந்து நமக்கு வந்து 15% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அன்கட் டைமண்டும் சேம் நான் எம்ஆர்பி கேட்டகரி மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. பிளாட்டினமும் நீங்கள் எடுக்கலாம், பிளாட்டினத்துலையும் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் உங்களுக்கு 18% டிஸ்கவுண்ட் இருக்குது, மேக்கிங் சார்ஜில் 25% டிஸ்கவுண்ட் இருக்குது, அப்புறம் ஒரு கேரட்டோட விலையில் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. கோல்டுக்கு வந்து அவங்க அவ்வளோவா மேக்கிங் சார்ஜ் போடுறது இல்லை, டைமண்ட் பிளாட்டினம் எங்களுக்கு தான் எக்கச்சக்கமான மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க, வேஸ்டேஜும் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் வெள்ளி பொருட்களும் சீட்டு போட்டு எடுக்கலாம், வெள்ளி ரெகுலரில் வந்துட்டு வேஸ்டேஜில் உங்களுக்கு 16% டிஸ்கவுண்ட் வருது, ஆன்டிக் சில்வர் ஆர்டிக்கிளில் வந்து 50% வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் இருக்குது, மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க அதுக்கு. ஸோ மேக்கிங்கில் 50% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதே வந்து இதே மாதிரி டைமண்டுக்கு எப்படி எம்ஆர்பி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி சில்வர் ஜுவல்லரிலையும் ப்ரைஸ் டேக் வச்சுருந்த மாதிரி சில்வர் ஜுவல்லரி இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூவில் 20% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ரூபி அண்ட் எமரால்ட் நகைங்க, ஸ்டோன் வச்சு நகைங்க எடுத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜில் 18% டிஸ்கவுண்ட் வருது, மேக்கிங் சார்ஜில் 50% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஒரு கேரட் ரேட்டில், அதாவது ரூபி அண்ட் எமரால்டோட ரேட்டில் வந்து 10% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்லாம் வந்து நீங்கள் சீட்டு போட்டு எடுக்க முடியாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யூ கேன் பை கோல்டு ஃபேவரட் கோல்டு ஜுவல்லரி வித் நோ வேஸ்டேஜ் அப் டு 18% எக்ஸப்ட் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் லைக் எத்னிக் அண்ட் விண்டேஜ் ஜுவல்லரி அண்ட் பூஜை ஐட்டம்ஸ். ஒரு சில பூஜை பொருட்களும் நீங்கள் சீட்டு போட்டு எடுக்க முடியாது. தங்க நகையில் வந்து எத்னிக் அண்ட் விண்டேஜ் ஜுவல்லரி எடுக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இது அப்ளிகபிள் இல்லை, சீட்டு ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் இல்லை. விண்டேஜ் ஜுவல்லரின்றது ஆன்டிக்ஸ் நகைங்கன்னு நினைக்கிறேன்.
அங்கே கடையில் கேட்டால் தெரியும். மேபி ஆன்டிக் நகைங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நகை சீட்டு போட்டு கோல்டு காயின் வாங்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கோல்டு காயின், கோல்டு பார் எது வேணால் எடுக்கலாம். சில்வர் காயின்ஸும் வாங்கலாம், சில்வர் பாரும் வாங்கலாம். அப்போ வந்து வேஸ்டேஜ் வராது. இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் சீட்டு போட்டு கோல்டு காயின் வாங்கினாலும் சரி, சீட்டு போடாமல் கோல்டு காயின் வாங்கினாலும் சரி, வேஸ்டேஜ் கிடையாது. ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக கோல்டு காயின் வாங்கியிருந்தேன், அதை பற்றியும் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். கோல்டு காயினுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜும் இல்லை, மேக்கிங் சார்ஜ் இல்லை, டை சார்ஜ்னு ஏதோ போடுறாங்க, அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி வரும். ஸோ நீங்கள் சீட்டு போட்டு காயின் வாங்குறத விட நீங்கள் சீட்டு போடாமையே காயின் வாங்கிக்கலாம். நகை எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சீட்டு போட்டு நகை எடுத்திங்கன்னா நிறைய லாபம் இருக்கும். இப்போ நம்ம வேஸ்டேஜ்லேயும் மேக்கிங்லேயும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்றப்போ டோட்டல் பில்லில் வந்து நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அங்கேயே லாகின் பண்ணிட்டேன். அங்கே ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஜுவல்லரியிலேயே இந்த சீட்டு செக்ஷனில் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ ஓரியானா ஆப்பில் வந்து நீங்கள் இந்த சீட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஆப் லிங்க் கொடுத்துருப்பேன். அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலம் வரும். அதில் வந்து சேவிங் ஸ்கீம் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் இன் நியூ சேவிங் ஸ்கீம்னு இருக்கும். யூ கேன் மெர்ஜ் யுவர் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் ஆன்லைன் ஒன்று இருக்கும். அப்புறம் பே யுவர் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ புதுசாக நீங்கள் நகைசீட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா ஜாயின் இன் நியூ ஸ்கீம் அதை கிளிக் பண்ணி அதில் உங்கள் நேமு, அட்ரஸ்ஸு, என்ன அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் சீட்டு போடுறீங்க எல்லாமே என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து கட்டிடணும். கட்டிட்டீங்கன்னா அந்த மாதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சீட்டு தொடங்கிடும். உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, கோடு மாதிரி, மெம்பர்ஷிப் கோடு மாதிரி கொடுத்துருவாங்க. மாதம் மாதம் நீங்கள் அதில் கட்டிக்கலாம். இதுக்குள்ளே எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னா நியூ யூசர் லாகின் உள்ளே போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணலாம். எனக்கு வந்து இவங்க ஏற்கனவே சீட்டு வந்துட்டு என்ட்ரி போட்டனால எனக்கு வந்து மெயில் ஐடி வச்சு தான் லாகின் பண்ண சொன்னாங்க. அங்கேயே நான் லாகின் பண்ணேன். லாகின் பண்ண உடனே என்னோட எக்ஸிஸ்டிங் ஸ்கீமை வந்து இதில் ஆட் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த பாஸ்புக்கில் வந்து என்னெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்களோ, அதாவது மெம்பர்ஷிப் கோடு கொடுத்துருந்தாங்க. மெம்பர்ஷிப் கோடு கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி பிளான், நிறைய பிளான் காட்டும். நம்ம வந்து கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி பிளான் செலக்ட் பண்ணிட்டு எந்த பிரான்ச்சுன்னு கேட்கும் அந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்த உடனே என்னோடது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. நான் 10,500 சீட்டு போட்டிருக்கேன், எனக்கு வந்து 2.32 கிராம் கிரெடிட் ஆயிருக்கு, அப்படி வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா பே யுவர் இன்ஸ்டால்மெண்ட் நவுன்னு வரும். அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே வரும். 1ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே நான் ஆப்பில் எப்போ வேணால் கட்டிக்கலாம். கடையில் போய் கட்டுறதா இருந்தால் நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே என்றைக்கு வேணாலும் போய் கட்டிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆப்பில் லாகின் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது, உங்களால் லாகின் பண்ண முடியல, நான் சொன்ன மாதிரி பண்ண முடியலன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஜிஆர்டி பிரான்ச்சுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அந்த சீட்டு செக்ஷனுக்கு கனெக்ட் பண்ண சொன்னீங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க. கிளியராக அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த பேம்ப்ளெட் வச்சு இவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஏன்னா நான் நியூ, அதாவது புது யூசராக லாகின் பண்ணலை, ஏற்கனவே சீட்டு ஆரம்பிச்சுட்டு என்னோடய எக்ஸிஸ்டிங் ஸ்கீமை தான் வந்துட்டு ஆப்பில் போயிட்டு இன்க்ளூட் பண்ணேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓரியானா ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனேயே உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் கேட்கும். உங்கள்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா நியூ யூசர் சைன்இனில் போயிட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து சேம் அதே ஐடியில் லாகின் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி வச்சு நீங்கள் ஓரியான ஆப்பில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஆப்லேருந்து வெளியே வந்துட்டு திருப்பி உள்ளே போகும்போது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேவிங் ஸ்கீம்னு காட்டும். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஸ்கீமை வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை நியூ ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், இல்லை பே இன்ஸ்டால்மெண்ட் இருக்கும். ஸோ மூணில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. புது ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா நியூ ஸ்கீம் ஓப்பனிங்னு கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண நினைக்கிறீங்க அந்த அமௌண்ட் டீட்டெயில், எந்த பிரான்ச், அப்புறம் இந்த 11 ஃப்ளெக்ஸி பிளான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து இந்த மந்த்துக்கான இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பே ஆன்லைன் ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் மாதம் மாதம் பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட்டு நம்ம மாதம் மாதம் பண்ணுறது எப்போ போல் நம்ம வந்து யூபிஐ ஐடி வச்சு பண்ணலாம், என்இஎஃப்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை கூகுள் பேயில் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம பண்ணுறோம் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மாதிரி தான். நம்ம ட்ரான்சாக்ஷன் முடித்த அடுத்த செகண்ட் வந்து அதுக்கான ரெசிப்ட் வந்துட்டு நமக்கு மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. நம்ம இந்த ஆப்பில் லாகின் பண்ணி நம்மளோட
ஸ்கீமை வந்து என்ரோல் பண்ண உடனேயும் நமக்கு மெயில் வருது. ஸோ நீங்கள் வந்து சீட்டு போகிறதுல என்ன நீங்கள் பண்ணாலுமே அது இமீடியட்டாக உங்களுக்கு வந்து மொபைலுக்கும் மெசேஜாக வருது, உங்களோட மெயிலுக்கும் ரெசிப்ட் அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம நகை வாங்க போகும்போது 11 மாதம் கழித்து நம்ம வாங்க போகும்போது இந்த பாஸ்புக்கில் வந்து கம்ப்ளீட்டாக என்ட்ரி போட்டுருவாங்க. 11 மந்த்ஸில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கோம், எவ்வளோ கிராம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு ஃபுல்லாக என்ட்ரி போட்டுருவாங்க. ஸோ நம்ம பில்லிங்க்கு போகும்போது இந்த நகை சீட்டு பாஸ்புக்கையும் கொடுத்துட்டு நம்ம பில்லையும் கொடுத்தோம் அப்படின்னா இந்த புக் அவங்களே வச்சுப்பாங்க. ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகுதோ அதை வந்து கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த தடவை டைமண்ட் பிரேஸ்லெட்டுக்கு க்யூவில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலுமே இந்த பாஸ்புக் இருந்தது, என்கிட்ட மட்டும்தான் இல்லை. எல்லாருமே 25,000 ரூபாய் சீட்டு அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஈஸியாக இருந்தது, எல்லாருமே வேஸ்டேஜே கொடுக்காம தான் நகை வாங்கிட்டு போகிறாங்க. நான் தான் வந்து இவ்வளோ நாள் தெரியாமல் வேஸ்டேஜ் கட்டி கட்டி நகை வாங்கினேன் அப்படின்றது எனக்கு அங்கே தான் தோணுச்சு. ஸோ இப்போ வந்து கேல்குலேஷன் பார்க்கல, என்னோட டைமண்ட் பிரேஸ்லெட் வந்து நான் சீட்டு போட்டு எடுத்திருந்தேன்னா எவ்வளோ வந்திருக்கும், சீட் இல்லாமல் எடுத்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்க்கலாம். என்னோட டைமண்ட் பிரேஸ்லெட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் 2 நாள் முன்னாடி. இந்த வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் ரொம்ப நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நான் சீட் இல்லாமல் எடுத்ததுக்கு எனக்கு எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். மறுபடியும் என்னோட பிரேஸ்லெட்டில் இருந்த தங்கத்தோட விலை வந்து 39,750, வேஸ்டேஜ் அப்படின்னா சேதாரம் எனக்கு போட்டிருந்தது வந்து 7,950, மேக்கிங் சார்ஜ் வந்து கோல்டுக்கு அவங்க அவ்வளோவா போடுறது இல்லை, நான் நெக்லஸ் வாங்கினப்போ கூட மேக்கிங் சார்ஜ் போடல, ஆனால் டைமண்ட் ஜுவல்லரிக்கு தான் மேக்கிங் சார்ஜ் நிறைய போடுறாங்க. மேக்கிங்னா செய்கூலி எனக்கு 16,150 மேக்கிங் சார்ஜ் மட்டுமே. என் பிரேஸ்லெட்லேருந்து டைமண்டோட ரேட்டு வந்து 23,692. ஸோ எனக்கு வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா 87,542 அப்படி வந்துச்சு. ஸோ இப்போ வந்து இப்போ நான் சீட்டு பேம்ப்ளெட்லேயே காட்டியிருந்தேன், என்னோடது வந்து நான் எம்ஆர்பி டைமண்ட் ஜுவல்லரி. ஸோ அதில் வந்து 18% டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோட பிரேஸ்லெட்டுக்கு வந்து 20%க்கு 7,950 வந்துச்சு. ஸோ 18% டிஸ்கவுண்ட்னா எனக்கு 2%க்கு தான் வேஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. அப்போது அந்த ஜுவல்லரியில் 2% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு ஜஸ்ட்டு 795 ரூபீஸ் தான் வந்திருக்கும். ஸோ இப்போ 7,950 கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு 6,000 ரூபாய் இதுலேயே மிச்சம் ஆயிருக்கும். மேக்கிங் சார்ஜில் 25% டிஸ்கவுண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ மேக்கிங் சார்ஜ் வந்து எனக்கு 16,150 போட்டிருந்தாங்க. இதில் 25% வச்சு நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன், பட் அங்கே எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. 16,000 25% பார்த்திங்கன்னா 4,000 சில்லரை வரும், அதை மைனஸ் பண்ணோன்னா 12,112 வருது. இந்த வேஸ்டேஜ் வந்து நான் 2% ஃபார் மை ஜுவல்லரின்னு வச்சு கேல்குலேட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் 20% வச்சு கேல்குலேட் பண்ணி இது உங்களுக்கு எழுதி காட்டியிருந்தேன். இந்த தடவை வந்து ஜுவல்லரியில் 2% வச்சு கேல்குலேட் பண்ணி இது எழுதியிருக்கேன். பட் மேக்கிங் சார்ஜ் வந்து மேபி என்னோட கேல்குலேஷன் வேறு மாதிரி இருக்கலாம், கடையில் வேறு போட்டாலும் போடலாம், பட் நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து 25% கிடைக்குது. டைமண்டில் வந்து ரேட்டில் 1 கேரட் ரேட்டில் 10% கம்மியாகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 23,000 10% அப்படின்னா 2,3692. ஸோ அதை மைனஸ் பண்ணும்போது 21,323 வந்திருக்கு. அப்போ டோட்டல் வந்து நான் 87,542 பே பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். நான் சீட்டு போட்டிருந்தேன்னா எனக்கு 73,982 தான் வந்திருக்கும். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 13,560, கிட்டத்தட்ட 14,000 ரூபீஸ் எனக்கு லாபம் கிடச்சிருக்கும், 14,000 ரூபாய் லாபம் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம நகை வாங்குகிற ஐடியாவில் இருந்தால் சீட்டு போட்டு நகை வாங்கினா நமக்கு இவ்வளோ அமௌண்ட்டு லாபம் கிடைக்கிது. அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ சீட்டு போட்டு தான் நகை எடுக்கிறாங்க. அதனால தான் நானும் சீட்டில் ஜாயின் பண்ணேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சதுக்கு மட்டும்தான் நான் ஆன்சர் பண்ணுவேன். எனக்கு தெரியாமல் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்றனால நான் மோஸ்ட்லி ஐ டோனோன் தான் சொல்வேன். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய டவுட் இருக்குது, கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு வந்து நகைக்கடையிலேயே கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா சீட்டு தொடங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் டவுட்டுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன், முடியலன்னா நீங்கள் ஜுவல்லரியிலேயே கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.